Hi friends, welcome to my channel Hidden Friend. இன்னைக்கு உங்க ஹிடன் ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குக்கிங்னா பன்னீர் புலாவ். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ஆட் பண்ணலை. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், 1, 2, 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1, 2, கார்த்திக்கேற்ப மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் garam masala, 100 கிராம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா 200 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முழுசாக வேணுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 7 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் சரியா இருக்கும். அதே நீங்க பாஸ்மதி அரிசி யூஸ் பண்றீங்கன்னா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணீர் சரியா இருக்கும். இப்போ வந்து நான் 6 கப் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து 3 விசில் விட போறோம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். வா,
வாவ், சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிட் அண்ட் ஃபின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிங்னு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching. Bye bye. See you soon.